வணக்கம் நண்பா, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இந்த அன்பாக்சிங் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் மோட்டோ லாக் செட்டப் தான். அதுக்கான அந்த சின் ஸ்டாப் மட்டும் மொபைல் ஹோல்டர் தான் அந்த அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நாம் வந்து எந்த ப்ராண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா, வந்து ஹிஃபின்ற ப்ராண்ட்லேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் நண்பா. இந்த பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். பாஸ்குள்ளார திறந்தோம்னா அந்த ஒரு சின்ஸ்டா மவுண்ட் இருக்குது, ப்ளஸ் மொபைல் ஹோல்டர், இப்போ அந்த மொபைல் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ரூ இருக்குது, சின்ஸ்டா மவுண்ட்டும் அந்த மொபைல் ஹோல்டரும் அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அவ்வளோதான், அந்த நாலு கிணறு தான் இருக்குது இந்த பாக்ஸில், அதை வந்து வேறு எதுவும் இல்லை. நாம் ஹெல்மெட்டில் அதை அட்டாச் பண்ணியாச்சு வித் அந்த மொபைல் ஹோல்டரோட சேர்த்து. வாங்க நம்ம வந்து இந்த மொபைல் ஹோல்டர் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ கேப்சர் ஆகுன்றதை பார்க்கலாம். இந்த மொபைல் ஹோல்டரை பொறுத்த மாட்டேங்கும் கொஞ்சம் வந்து இந்த மொபைலுக்கும் ஹோல்டருக்கும் உண்டான இடைவெளி ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஒரு நார்மலாக நம்ம வந்து இப்போ வந்து இந்த ஒரு ட்ரைபேட் உள்ள மொபைல் ஹோல்டர் கூட நல்லா அட்ஜஸ்டபுளாக இருக்கும், நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்தளவுக்கு க்ரிப்பை வந்து எதிர்பார்க்க முடியல. அட் சேம் டைம் என்னோடய மொபைலும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரில, இது அந்தளவுக்கு வந்து கரெக்டாக வந்து பொருந்தலை. ஒருவேளை வந்து இந்த சின்ன மொபைல்லாம் நம்ம வந்து இது கூட வந்து இந்த மொபைல் ஹோல்டரை அட்டாச் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கரெக்டாகவே ஸ்பிட் ஆனிச்சு. ஆனால் என் மொபைல் வந்து அந்தளவுக்கு செட் ஆகல. அட் சேம் டைம் திக்னஸும் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது இந்த மொபைல் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும். இல்லை, இன்னொரு ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு லைட் வெயிட் ஹெல்மெட் தான். ஸோ லைட் வெயிட் ஹெல்மெட்டுன்றதுனால ஒரு மொபைலோட வெயிட்டே ஒரு 250-200 கிராம்ஸ் மேலே இருக்கிறதுனால அப்படியே வந்து கண்ணை மாறிச்சிருது. சரியாக வந்து அந்த வியூஸு சரியாக கிளியராக தெரியலை, என்னால் பார்க்க முடியாத ரோடை ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான், அன்இசியாக தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து இந்த சென்னை டு திருவாரூர் மோட்டோ விலாக் பண்ணது கம்ப்ளீட்லி இந்த மொபைல் மோட்டோ விலாக் செட்டப்பில் தான் பண்ணேன். நான் வந்து கோப்ரோ கேமராலாம் என்கிட்ட இல்லை. ஆனால் அப்போ நான் அந்த விலாக் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு இந்த விலாக் பண்ணிட்டு போகும்போது. ஏன்னா அந்த கொஞ்சம் அந்த ஒரு மொபைல் ஹோல்டர் நான் சொன்னேன்னா அந்த மாதிரி அந்த மொபைல் ஹோல்டரோட அந்த இடைவெளின்றது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால வந்து ஏதோ ஒரு பள்ளத்துலேயோ இதுலேயோ விட்டோம்னா கொஞ்சம் ஏறி இறங்கும் போது அது வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருந்துச்சு. ஸோ ரொம்ப பயந்து பயந்து போட்டிட்டு இருந்தேன். இந்த மொபைல் மோட்டோ விலாக் செட்டப்பு முக்கியமாக யாருக்கு நான் பொருந்தோன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஹெல்மெட் கொஞ்சம் ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவான ஹெல்மெட்னா அது கொஞ்சம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த மொபைலோட வெயிட்டும் அந்த ஹெல்மெட்டும் கரெக்டாக இருக்கிறதுனால அது கீழே இறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு நல்லா விசிபிளாகவே இருக்கும். அண்ட் அட் சேம் டைம் உங்களோட மொபைல் ரொம்ப ஒரு லைட் வெயிட் மொபைலாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, ஈஸியாக நீங்கள் வந்து பிளாக் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மற்றபடி வேறு யாருக்கும் இருந்தால் அந்தளவுக்கு ஒரு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனான்னு கேட்டிங்கன்னா, அது பெஸ்ட்டான ஆப்ஷன் இல்லை. எத்தனையோ நான் வந்து இதே ஹிஃபின் ப்ராண்ட் வந்து யூடியூப்பில் எத்தனையோ சேனல்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஆனால் எல்லாருமே நல்லா ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஆனால் அது கொஞ்சம் பர்சனலாக அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெஸ் பண்ணல. இதுக்கு நாம் வந்து பேசாமல் ஒரு இந்த கோப்ரோ கேமராவோ இல்லை அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் போல இருக்குது. ஆனால் கோப்ரோ வாங்கினோம்னா நமக்கு வந்து அக்சசரிஸ்லாம் தனியாக வாங்காமல் தான் இருக்கும். எல்லா அக்சசரிஸும் ஒரு குறிப்பிட்ட அக்சசரிஸ் தான் இருக்கும் அந்த கேமரா வாங்கும்போதே வரும். மற்ற அக்சசரிஸ்லாம் நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கோப்ரோ இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் டு இந்த மொபைல் மோட்டோ விலாக்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஷேக் ஆகிற கண்டென்ட் நான் வந்து இந்த ஆன்டி ஷேக் மோட்டை தான் மொபைலில் நான் போட்டுட்டு போனேன். அப்பயுமே வந்து இந்த ஷேக் ஆகிற இதை நான் ஃபீல் பண்ணேன். அது அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆன்டி ஷேக் மோட்டை திருப்பி ரிமூவ் பண்ணி நார்மல் நார்மலாக ஆன்டி ஷேக் மோட் எதுவுமே போட போகும்போது நல்லா க்ளியராக இருந்துச்சு. அது பேசாமல் வந்து இந்த ஆன்டி ஷேக் மோட் போடுறதுக்குள்ள இதே போட்டுருந்தேன். அப்புறம் தான் நான் அதை ரியலைஸ் பண்ணேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதோட டிஸ்அட்வான்டேஜ் ப்ளஸ் இதெல்லாம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது தாண்டி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் நண்பா. இதோட அந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்வோம். டாட்டா பை பை.